ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நிரோத். இலங்கையில் எரிபொருள் விலைகளில் அடிக்கடி மாற்றங்கள் வருது. இப்பொழுது சாதாரணமாகவே இலங்கை நாட்டில் நடந்து கொண்டிருக்க ஒன்றுதான். அதாவது விலை வந்து 100 ரூபாவால் அதிகரிக்கப்படுறதும் பின்பு 15 ரூபாவால் குறைக்கப்படுறது போன்றதான காரியங்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கு. அதற்கு இலங்கை அரசாங்கம் பல்வேறுபட்ட காரியங்களை சொன்னாலும் இப்பொழுது சடுதியாக நடந்ததான ஒரு விசேட செய்தி ஒன்று என்னவென்று சொன்னால், டீசலின் விலையில மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. டீசலுடைய விலை கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் குறைக்கப்பட்டிருந்துச்சு. இருந்த போதும் இப்பொழுது 1 லிட்டர் டீசலின் விலை 15 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதாவது பழைய விலையாக 415 ரூபாய் இருந்துச்சு, இப்பொழுது புதிய விலையாக 430 ரூபாய் இருக்கிறது என்று சொல்லி பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருக்கிறது. மண்ணெண்ணுடைய விலை எடுத்துக்கொண்டால் இலங்கை நாட்டில் மண்ணெண்ணை வந்து குறைவான விலைக்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஏனென்று சொன்னால் மீன்பிடிக்கு செல்றவங்க, அது மாத்திரமில்லாம ஏழை எளிவங்க, தோட்ட தொழில் செய்யறவங்களுடைய வீட்டுகளில் மண்ணெண்ணை வந்து அதிகப்படியாக பயன்படுத்தப்பட்டு வந்துச்சு. இப்பொழுது அவருடைய பொருளாதார நிலையும் பாதிக்கப்படும்படியாக மண்ணெண்ணுடைய விலை உச்சத்தை தொடும் வகையில் அதிகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது 87 ரூபாய்க்கு இருந்ததான மண்ணெண்ணெய் 345 ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கப்பட்டிருந்துச்சு. அது மிகப்பெரியதான பாதிப்பை மீன்பிடி தொழில் செய்யறவங்களுக்கும் தோட்ட தொழில் செய்யறவங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த நிலையில மேலும் 25 ரூபாய் அதிகரிக்கப்பட்டு மண்ணெண்ணின் விலை இப்பொழுது 365 ரூபாயாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏனைய பெட்ரோலிய பொருட்களின் விலையில மாற்றங்கள் இல்லைன்னு சொல்லியும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவிச்சிருக்கு. எது எப்படியோ மண்ணெண்ணினுடைய விலை நாளுக்கு நாள் அதிகரிக்கப்படுவது மிகப்பெரிய துயரமான ஒன்றுதான். என்று சொன்னால் அனைவருடைய வீடுகளில் எரிவாயு இல்லாத நிலைமையில மண்ணெண்ணெய் அடுப்புகளும் மண்ணெண்ணெயினால விறகு அடுப்புகளும் பத்த வைத்தே அவர்கள் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்தி கொண்டு வராங்க. இந்த நிலைமையில மேலும் மேலும் மண்ணெண்ணுடைய விலையை இலங்கை அரசாங்கம் அதிகரிப்பது உண்மையிலேயே கவலை அடைய வச்சிருக்கு.